सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ जातके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नमः पार्वतीपते हर हर महादेव तन्नाडुडैय शिवमे पोट्री एल्नाट्टवर्क्कुम इरैवा இறைவா போற்றி போற்றி. முருகா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷைய. தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி, நிறைய பேர் நான் எந்த இடங்களுக்கு நான் பிரயாணம் பண்ணும் பொழுதும் சார் உங்களுடைய ஆன்மீக தகவல் ரொம்ப பிரத்யேகமாக நன்னா இருந்துருக்கு, நீங்கள் தொழிலுக்காக ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார், இந்த ஆன்மீக டிப்ஸ்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஏலக்காய் மாலை, நிறைய பேர் ஏலக்காய் மாலை போடுறது ரொம்ப விசேஷம். அது நரசிம்மருக்கு போடுறது, உங்கள் கையினால் கோர்த்து போட்டு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம அதுதான் பார்த்தோம். வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி, பௌர்ணமி துர்கா சப்தசதி பாராயணம் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த தடவை நம்ம பண்ண போகிறோம். கூட அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, இந்த அஷ்டலக்ஷ்மி வழிபாடுங்கிறது செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. எத்தனையோ விதமான மனக்கஷ்டங்கள் போக இந்த துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய பெயர்களை தாராளமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி மகேஷைய ஸ்டார் அஸ்ட்ராலஜி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார் அஸ்ட்ராலஜி, இது கூட சேர்ந்து என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நான் வந்து கொண்டு வரணும். நான் நிறையா விஷயத்தை மாற்றின்னா இனிமே இன்னும் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். நல்ல விஷயங்கள் என்னை சூழ்ந்திருக்கணும், கெட்டது என்னை விட்டு போகணும், மன அழுத்தங்கள் தீரணும், மன கஷ்டங்கள் போகணும், பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வரணும், நான் வேண்டியது நடக்கணும், நான் பூஜை பண்ணுறது சரியா, நான் வழிபாடு பண்ணுறது சரியா, தெய்வீகம் என்பது என்ன, ஆன்மீகம் எந்த விதத்தை சார்ந்தது இருக்குது, இதை போன்ற அந்த அற்புதமான விஷயங்களுக்குண்டான ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கிய வகுப்பு, ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கிய வகுப்பு ஆன்லைன் கிளாஸஸ் ஜூம் கிளாஸஸாக நம்ம எடுக்கிறோம். ஸ்ரீ சுதர்ஷனம், இந்த சுதர்ஷனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுத ஆகர்ஷணம், சுதன நல்லது ஆகர்ஷணம்னா ஈர்ப்பு. வேதாந்த கருத்துக்களை கொண்ட அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணுமா? 7397394829 இதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். டெய்லி 6:00 to 7:30 வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்குது. இந்த லெக்சர் இருக்க ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கின வகுப்பு. சரி, இன்றைய தினத்தில் நேற்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அஸ்த நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி யாருன்னு கேட்டிருந்தா சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி. இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கணிதத்தில் என் ஒன்றுக்குண்டான கிரகம் என்ன? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. எறும்பு, ரெண்டு எறும்பு இருந்தது, ஒன்று வந்து கருப்பெருப்பு, இன்னொன்று வந்து சிகப்பெரும்பு. இந்த கருப்பெரும்பு சொல்லித்தான், அதாவது நான் வந்து ரொம்ப துக்கத்தில் இருந்துட்டுருக்கேன், எனக்கு பார்த்துட்டிங்கன்னா உப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய மலையில் இருந்துட்டுருக்கேன். சிகப்பெரும்பு சொல்லித்தான், ஜோ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு மலை என்ற மலையில் நான் இருந்துட்டுருக்கேன், எனக்கு எப்பவுமே இனிப்பாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. அதனால தான் நீ சகப்பாக இருந்துட்டுருக்கியா, நான் அதனால தான் கருப்பாக இருந்துட்டுருக்கேன்னு தெரில, நானும் என்ன கூட உன்னை சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா தாராளமாக வான்னு சொல்லிட்டு இந்த கருப்பெரும்பை இந்த சிவப்பெரும்பு கூட்டின்ட்டான். கூட்டின்ட்டு என்ன பண்ணுறது, இந்த இனிப்பெரும்பில் போகும்போது முதல் நாள் சாப்பிட்டது, ரெண்டாம் நாள் சாப்பிட்டது, மூணாம் நாள் சாப்பிட்டது, நாலாம் நாள் சாப்பிட்டு தான், என்னது எப்போவுமே இந்த இனிப்பு எனக்கு தோணவே கிடையாது, என்னன்னு தெரில, எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது, பெரிய மாற்றமும் இல்லை, அதாவது உப்பு கரிச்சது, இப்போ உப்பும் இல்லை சப்பும் இல்லை சப்புன்னு இருந்துட்டுருக்கு, என்னால் அது சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லித்தான். அப்போ என்ன பண்ணுது இந்த எறும்பு சொல்லித்தான், ஆமாம் நீ என்ன பண்ணுற, உன்னுடைய நாக்கை நல்லா தொடச்சிட்டு நாக்கை நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறம் இந்த சர்க்கரையை சாப்பிட்டு பாருன்னு சொல்லித்தான். அந்த சர்க்கரையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா, ஆஹா இதில் இவ்வளோ இன்பம் இருக்கா, இவ்வளோ இனிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக இருந்துதான். அப்போ அதை சொல்லித்தான், இத்தனை நாள் நீ என்ன பழகியிருந்தையோ, என்ன விஷயத்துக்காக அடாப்ட் ஆகியிருந்தையோ, அது கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி உனக்கு தெரியாது, அதனுள்ளேயே நீ சுற்றின்னு இருப்ப, இதை விட அடுத்தது என்ன அப்படிங்கிற சிந்தனைகள் உனக்கு வந்திருந்தா தான் அடுத்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை உன்னால் உணர முடியும். அதனால் நீ எப்போவுமே பார்த்துட்டேன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற தேடுதல் வந்து உன் லைஃப்பில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் உன்னால் புரிய முடியும் அப்படின்னு சொன்னாங்கட்டு, ஆஹா உண்மைத்தான், இத்தனை நாள் அந்த உப்பு மலையிலேயே இருந்தங்காட்டி அதுதான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனுடைய தெரிஞ்சால் தான் நம்மளால் அடுத்த நிலைக்கு முன்னேற்ற முடியும். இது நமக்கும் ஒரு பெரிய ஸ்டோரியாக இருந்துருக்கும் இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 9/7/2021 ஸ்ரீபிலவ வருஷம், ஆணி மாதம், 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, இன்றைய திதி சதுர்தசி, காலை 6 மணி வரை, பின்பு அமாவாசை, சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசி, நல்ல நேரம் காலை 9:15 to 10:15 வரை, ராகுகாலம் காலை 10:33 to 12 வரை, யமகண்டம் மதியம் 3 மணி to 4:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம்
நாள் ரொம்ப இந்த மாதத்தை ஆரம்பித்து ஒன்பதாம் நாள் ஓடி எடுத்து பரவாயில்ல. முந்தி இருந்ததுக்கு இப்போ எல்லாமே நார்மலாக நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம வந்து அடி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்துட்டோம்னா சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை நம்ம பெரியவங்க, அதாவது நம்மளுடைய மூதாதையரை வணங்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் குலதெய்வங்களுக்கு போயிட்டு வருவாங்க, சில பேர் பார்த்துட்டோம்னா நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு துர்காம்பாள், அது மாதிரி சில காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்குண்டான யாகங்கள்லாம் எடுத்து பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அதே மாதிரி பெரியவங்களை நினச்சி வருத்தப்பட்டு நம்ம வந்து பெரியவங்களை நினச்சி அவர்கள் வந்து இருக்கும் பொழுது நம்ம எத்தனை காரியம் நம்மளுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு க்ஷணம் நினச்சி அவங்களுக்கு உண்டான பிண்டங்கள் கொடுக்கும் பொழுது அது இன்னும் நம்மளுடைய குடும்ப விருத்திக்கு உரியதான நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா இறைவனுடைய அனுகிரகம் தான் இன்றைக்கி இந்தளவுக்கு நான் இருந்துட்டுருக்கேன்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பல காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டுருக்கோம், ஹோல்சேல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வேலைக்காக வந்துட்டு திருப்பி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் ஊருக்கு போக முடியலையே, பல தடங்கல்கள் இருந்துருக்கு, அங்கே போய் பேசாமல் ஏதாவது தொழில் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரியங்கள் அமோகமான வெற்றிகள் உண்டு, பண வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களே, எல்லா காரியங்களும் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பெரிய ஒரு டென்ஷன் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வேலை செஞ்சதுக்குண்டான, நம்ம கடமை பண்ணதுக்குண்டான பணவரவுகள் வந்தாலே போதும், பெரிய மாற்றங்கள் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கின விஷயங்கள்லாம் தீர்த்துடுவீங்க, வண்டி வாகனத்தை பற்றி சிந்திப்பீங்க, பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக எதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் பண்ணுற பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க, குடும்பத்துக்குண்டான வருமானத்தை பற்றி சிந்திப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய விஷயத்தில் நான் பண்ண தப்பு, இனிமேல் அதை தப்பை பண்ணப்படாது, இனிமேல் நல்ல விஷயத்தை நோக்கி நான் நகரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் உங்களுக்கு எப்பவுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். மிதுனராசி நண்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, கும்பாபிஷேகம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வீட்டில் ஏதாவது வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறது, அதே மாதிரி வீட்டில் ஹோமங்கள் பண்ணிக்கிறது, ஜாதகம் பார்த்துக்கிறது, பரிகாரங்கள் பண்ணிக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் ரொம்ப நாள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்த காரியங்கள்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்காலத்தில் வரக்கூடிய புது புது பிஸ்னஸை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க, யாரும் கண்டுபிடிக்காத சில விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை ரெகக்னேஷனுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருப்போம், அது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்கள், உயர்ந்த சிந்தனை, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இந்த காரியங்கள்லாம் தெய்வ அனுகிரகத்தினால் நான் இன்றைக்கி இந்தளவுக்கு வெற்றியாக இருந்துட்டுருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இருந்துகிட்டுருக்கும். முந்தி இருந்ததை விட நான் எவ்வளவோ பெட்டர், ஃபார் பெட்டர், இன்னும் நான் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அதில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, நல்ல நல்ல நண்பர்கள், இந்த நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் நடத்தக்கூடிய அற்புதமான நாள். நம்ம அமைச்ச டீம் வந்து ரொம்ப அற்புதமான டீம், இந்த டீமில் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து பழகினவா பேசினவா, நம்ம படித்த ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களும் பெரிய ஒரு சந்தோஷமும் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். பழைய மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே மறக்காத, அதை நினச்சி அவாட்டெல்லாம் பேசும்பொழுது இன்னும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். அதேமாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம் பிரயாணம் பண்ணும்போது ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் மருத்துவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் குறிப்புகள் எடுத்துக்கிறது, மெடிக்கலுக்கு போய் சில பொருட்கள் வாங்கி, அதாவது மருந்துகள் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்கள், ரொம்ப முடியாதவா ஆரோக்கியம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்திரர்கள் வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு.
கன்னிராசி நண்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். இது நடக்கல அது நடக்கலங்கிறதோடு இது நடந்துட்டுன்னு சந்தோஷப்படுவீங்க. யதார்த்த சில விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க. நல்ல மனிதர்களை உங்கள் கூட வச்சுட்டு சில நல்ல காரியத்துக்காக நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சிட்ஃபண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சரி இத்தனை நாள் நம்ம பண்ணியாச்சு, வேறு ஏதாவது நம்ம வந்து புதுசாக முயற்சி பண்ணுவோமே, நம்ம வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மாற்றி விட்டு திருப்பி புதுசாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிற சில யோசனைகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிற வாழ்க்கை நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனை வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், இன்னும் ஏதாவது புதுசாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும், அதுக்கு இன்னும் நமக்கு வந்து பணம் தேவை அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடுங்க, மகத்துவமான வழிபாடு. துளாராசி நண்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பாப்பா, 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது, மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள்லாம் போச்சு, யதார்த்தமாக சில விஷயத்தெல்லாம் பேசினேன், அதெல்லாம் இப்படியா தப்பாக வரும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்துருக்கும், மைண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் போகும். இருப்பினும் நம்ம எதேனும் பேசும்பொழுதுக்கு சற்று கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். தான தர்மங்கள் நிறையா பண்ணுங்கள், அது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணும்போது ஒரு சில தடங்கல்கள்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி அடுத்தென்னுங்கிற யோசனைகள் உங்களுக்கு போகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். விருச்சிகராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இருப்பினும் பார்த்துட்டீங்கன்னா விசாகம் மனுஷ நட்சத்திரத்தில் இருக்கவா, அதே சமயத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கவா, பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பரீட்சைக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து படிச்சுக்கணும், அதே சமயத்தில் படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும் குழந்தைகள். அதுமாதிரி விளையாட்டில் நல்லா வந்துருக்கோ, தாராளமாக நீங்கள் வந்து விளையாட்டை மேம்படுத்துறது, இந்த விளையாட்டுக்காக நீங்கள் உங்கள் முழு பயிற்சிகளை கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெற்றவங்க அதுக்காக உதவிகள் செய்கிறதும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லணும், ஓரிரு நாள் கழித்து சொல்லிட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அருகில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம யதார்த்தமாக ஒரு ப்ராப்ளத்துக்காக சால்வ் பண்ண போகிறோம், நம்ம ஒருத்தங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம்னா அவங்கக்கிட்ட எந்தளவுக்கு நியாயம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, வெற்றி உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய வழிபாடு மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் சாதிப்பேன். சில நேரம் தூக்கமே இருக்கிறதில்ல சார், என்னமோ யோசனை, என்னமோ யோசனை, என்னமோ யோசனை, அப்படி யோசனைகள் இருந்துருக்கும். இந்த கனவுகள் நல்ல கனவுகள் பலிதமாகும். சில எதிர்மறையான கனவுகளை பற்றி சிந்திச்சுன்னு இருக்கக்கூடியதாக இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்தந்த காரியங்கள் செஞ்சுருக்கோம், ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும், கவலைப்படாதீங்க. விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் யதார்த்தமாக நீங்கள் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் கல்யாணம், விசேஷம், இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சிருந்த விஷயங்கள்லாம் நிறையா இறைவன் அதற்குண்டான நபர்களை உங்கள் கூட வந்து சேர்த்திடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகரராசி என்பவர்களே, சுபமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் உண்டு. நிறையா ஜோதிட சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க, படிச்சுப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரி, வரலாறு சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அரசியல் சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மருத்துவராக இருந்துருக்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கவா, திருப்பியும் நான் இடம் விட்டு இடம் மாறணும் நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இது நடக்கலையே அப்படின்னு நினச்சும்போது நடந்த காரியத்தை வச்சு சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு மேலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கூடிவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். என்னப்பா அது செலவு ஆயிண்டே இருக்க, எங்கே வரவே காணமே அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் தரும், அவ்வளையே படாதீங்க, வரும். அதே சமயம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்கவா, துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக, ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேலும் மேலும் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை வெற்றிகள் தேடி வரும், கூடி வரும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யதார்த்த விஷயங்களை நம்பி சில காரியம் யாராவது இது சொன்னால் அதை சொன்னால் நம்பிடுவேன் அப்படி நம்பாதீங்க, ஒன்றுக்கு 100 முறை யோசிங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழி. மீனராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, எதிர்த்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு சாதாரணமாக விலகிறோம். நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
சில நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வா. சில பேர் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு பின்னாடி பேசுவா. காதலியே வாங்கிக்காதீங்க, எல்லாம் இறைவன்கிட்ட போட்டு அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது அவள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பண திருப்தியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகிறதுக்கும் நினச்ச காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கும் உண்டான ஒரு அற்புதமான பிராயஸ்தம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சிகளில் உப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். எல்லாம் உண்மை தான். நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த காரியங்கள்லாம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா உப்புங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சுக்கோங்க, கையில் லேசாக கொஞ்சம் உப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த காலத்தில் திருஷ்டி எடுக்கிறதுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஏதேனும் ஒரு சின்ன நெகட்டிவான விஷயங்கன்னா உப்பு ஒழிஞ்சு போடுவா, பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன வீட்டில் பண்ணக்கூடிய அம்மா பாட்டி பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. உண்மைதாங்க. இன்றைக்கி பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாம் நம்ம இருந்துருப்போம், அதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் கடைப்பிடிங்க, உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லேசாக கொஞ்சம் கையில் உப்பு எடுத்துக்கோங்க. இந்த உப்பை கையில் வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்து பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா காலையில் ஒரு 5:30 உட்காந்துக்கோங்க. மனசில் இருக்கக்கூடிய இந்த டெலீட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நான் யார்ட்டையும் சொல்லலை, நான் மனசில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி டெலீட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மனசில் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சிந்தனை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பகவான் காலில் விட்டேன்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன நடக்கணும், அந்த நடக்கக்கூடிய விஷயத்தை பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவான ஒரு 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 பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு எண்ணங்களை மனசில் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இதற்குண்டான நான் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சிந்தனை பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் பண்ணி கையில் இருக்கக்கூடிய உப்பை தண்ணியில் கரைச்சி குறைஞ்சது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக அது கையில் வச்சுருக்கணும். கையில் வச்சு இதை சிந்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் அது தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியில் கரைச்ச இதை வந்து செடிக்களுக்கு ஊற்றிடலாம். அப்படி தினம் தினம் காலையில் 5:30 அளவுக்கு நீங்கள் வந்து இதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள். உங்களுடைய டெய்லி ப்ராசஸ்லேயும் அதேமாதிரி டெய்லி சிந்தனைகள்லையும் அதுமாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும், நினச்ச விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், நேற்றைய தினத்தில் இருந்த வருத்தங்கள், முந்தானத்திலிருந்த வருத்தங்கள், பழைய வருத்தங்கள்லாம் தாராளமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கிளீனிங் ப்ராசஸிங்கில் போயிடுவீங்க. அதே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இது தியான பயிற்சியில் ஒரு பயிற்சி தான். இது கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பை வச்சுட்டு பண்ணுறோம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தான் உங்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை கொடுத்தோம்ல. வரக்கூடிய 23 பௌர்ணமி ரொம்ப பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த துர்கா சப்தசித்தி பாராயணம் நீங்கள் அத்தனை பேரும் இதில் பங்கேற்பீங்க. ரொம்ப மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. அதை இன்னும் உங்களுடைய பெயர்களை கொண்டு நட்சத்திரங்களை கொண்டு நம்ம ஜபிக்கும்பொழுது அது இன்னும் பெரிய ஆற்றல்களை கொடுக்கும். அதை கூட சேர்ந்து அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பெரும் மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்களும் பங்கேற்கலாம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் ரொம்ப அனுபவம் இல்லை, ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. இதைத்தாங்க இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பைரவத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் சிவசூத்திரத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் அடுத்தது பார்த்துட்டேன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திரையம்பகத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சுதர்ஷனம்ங்கிற லெக்சர் சுதர்ஷனம் அப்படிங்கிற மாணவர்களும் சரி எப்பேற்பட்ட ஆன்மீக விஷயங்களை தன் வாழ்க்கையில் அனுபவித்த சார் பிரம்மாண்டமாக இருக்குது சார், பெரிய மாற்றத்தை கொடுக்குற சார்னு சொன்னார். இதை நீங்களும் சொல்லணுமா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அனுபவிக்கணுமா, ஸ்ரீ சுதர்ஷனத்தை கலந்து கொள்ளுங்க, பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.